நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 12 திருமுறைகள் பற்றி முக்கிய கருத்துக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். இந்த திருமுறை 1, 2, 3 தேவாரம் என்று பெயர். இதை இயற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். இயற்றிய காலம் 7ஆம் நூற்றாண்டு. திருமுறையில் 1, 2, 3 இந்த மூன்றும் தேவாரம் என்று பெயர். இயற்றியவர் திருஞான சம்பந்தவர். இயற்றிய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அடுத்த திருமுறை 4, 5, 6 இதுவும் தேவாரம் என்று தான் பெயர். இயற்றியவர் திருஞாக்கரசர். இயற்றிய காலம் 7ஆம் நூற்றாண்டு. திருமுறை 4, 5, 6 தேவாரம் என்று பெயர். இயற்றியவர் திருநாவுக்கரசர். இயற்றிய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அடுத்த திருமுறை 7 இது தனியாக தேவாரம் என்று பெயர். இயற்றியவர் சுந்தரர். இயற்றிய காலம் 9ஆம் நூற்றாண்டு. திருமுறை 7 தேவாரம். இயற்றியவர் சுந்தரர். இயற்றிய காலம் 9ஆம் நூற்றாண்டு. இந்த திருமுறை 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7மே தேவாரத்தில் தான் வரும். திருமுறை 8 திருவாசகமும் திருக்கோவையாரும் என்று பெயர். இயற்றியவர் மாணிக்க வாசகர். இயற்றிய காலம் 9ஆம் நூற்றாண்டு. திருமுறையில் 8ஆம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் வரும். இயற்றியவர் மாணிக்க வாசகர். இயற்றிய காலம் 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து 12 திருமுறையில் 9வது திருமுறை திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு என்ற பெயர். இந்த 9ஆம் திருமுறையில் 2 உண்டு, திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. இயற்றியவர் திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர். அடுத்து திருமுறை 10 திருமந்திரம் என்ற பெயர். திருமுறை 10 வந்து திருமந்திரம் என்று பெயர். இயற்றியவர் திருமூலர், தமிழர்களின் மறை என அழைக்கப்படுகின்ற திருமந்திரம். தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படும் நூல் இது. இயற்றியவர் திருமூலர். அடுத்த திருமுறை 11, 11ஆம் திருமுறை இயற்றியவர் திரு வாழவாயுடையார் மற்றும் காரைக்கால் அம்மையார் முதலிய 12 பேர் இயற்றியது 11ஆம் திருமுறை. அடுத்து கடைசியாக திருமுறை 12 திருத்தொண்டர் புராணம் என்று பெயர். திருமுறை 12க்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர். இயற்றியவர் சேக்கிழார். இதில் தான் அந்த 63 நாயன்மார்களது வரலாறு கூறப்படும் நூல் திருத்தொண்டர் புராணம். இயற்றியவர் சேக்கிழார். நண்பர்களே, டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான 12 திருமுறைகள் எவை எவை, அவற்றிற்கு என்ன பெயர், யார் இயற்றியது, எந்த காலத்தில் இயற்றப்பட்டது என்ற தகவலை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.